எனக்கு பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, லூர்து தொலைக்காட்சி வழியாக ஆயர்கள் மாமன்றம் குறித்த சிந்தனை வழங்குவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆயர்கள் மாமன்றத்திற்கான தயாரிப்பு ஆவணத்தில் கொடுக்கப்பட்ட பல்வேறு தயாரிப்பு அம்சங்களை இந்த நாட்களில் நாம் சிந்தித்து வருகிறோம். The call to journey together, constitutively synodal church, listening to the scriptures. மூன்று தலைப்புகளிலே கடந்த வாரங்களில் நாம் சிந்தனையை பெற்றோம். ஒன்றாக இணைந்து பயணிப்பதற்கான ஒரு அழைப்பு, அமைப்பு ரீதியான ஒரு கூட்டு ஒருங்கியக்க திருவை, விவிலிய அடிப்படையிலே இறைவார்த்தையின் அடிப்படையிலே கட்டப்படுகின்ற ஒரு மாமன்றம். இத்தகைய சிந்தனைகளை கடந்த வாரங்களில் நாம் சேர்ந்து சிந்தித்து வந்தோம். இந்த வாரத்தில் இந்த தயாரிப்பு ஆவணத்தினுடைய அல்லது ப்ரிப்பரேட்டரி டாக்குமெண்ட்டினுடைய நிறைவு அம்சமாக கொடுக்கப்பட்டிருப்பது சினடாலிட்டி இன் ஆக்ஷன். சினடாலிட்டி இன் ஆக்ஷன், கூட்டொருங்கியக்க திரு அவைக்கான நடைமுறைகள், கூட்டொருங்கியக்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான செயல்பாட்டு அம்சங்கள், செயல்முறைகள், இவைகளுக்கான ஒரு அழகான ஒரு வழிகாட்டுதலை, நெறிமுறையை திருத்தந்தை அவர்கள் நமக்கு வழங்குகிறார்கள். இதில் திமேட்டிக் நியூக்ளி என்று சொல்லப்படும், நியூக்ளஸ் என்று சொன்னால் உட்கரு, நியூக்ளே என்று சொல்கிறோம், ஒரு 10 விதமான அம்சங்களை இங்கு கொடுத்திருக்கிறார்கள். 10 விதமான தலைப்புகளிலே எப்படி இந்த கூட்டொருங்கியக்கம் எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும், பல்வேறு கருத்து கேட்டலே எப்படிப்பட்ட அம்சங்கள் எல்லாம் இங்கு சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி 10 தலைப்புகளிலே விவாதிப்பதற்கான ஒரு ஆலோசனையை திருத்தந்தை வழங்குகிறார்கள். முதலில் த ஜேர்னிங் கம்பானியன்ஸ். ஜேர்னிங் கம்பானியன்ஸ் என்று சொல்லப்படுவது நம்மோடு பயணிக்கின்ற உடன் தோழர்கள், உடன் தோழிகள். யாரெல்லாம் நம்மோடு பயணம் செய்கிறார்கள்? நாம் பயணம் செய்கின்ற பொழுது ஒரே பாதையில் பயணம் செய்கிறோம். நம்மோடு அருகருகே நிறைய பேர் பயணம் செய்கிறார்கள். அந்த பயணம் செய்கின்றவர்களோடு நமக்கு தொடர்பு இருக்கிறதா, உறவு இருக்கிறதா? அவர்களும் நாம் ஒரே பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த ஜேர்னி டுகெதர், ஒருங்கிணைந்த ஒரு பாதை, இணைந்த பாதையில் பயணிக்கின்ற பொழுது இதெல்லாம் யாரெல்லாம் நம்மோடு பயணிக்கிறார்கள்? நம்மை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, நம்மை சேர்ந்தவர்கள் மட்டுமல்லமா, அல்லது யாரெல்லாம் பயணம் செய்வதற்கு விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்களோ அல்லது ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களும் பயணத்தில் இருக்கிறார்களா? வழக்கமாக நாம் ஜப அட்டையில் பார்த்தால் அதிலே அழகான லட்சணை இருக்கிறது. இந்த லட்சணையிலே சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு திருச்சபை, அதில் எல்லா நிலையினரும் இருக்கிறார்கள், எல்லா கண்டத்தவரும் இருக்கிறார்கள், எல்லா வயதினரும் இருக்கிறார்கள், பல்வேறு பாதிப்புகளுக்குள்ளானவர்களும் இருக்கிறார்கள். இதிலே அருள் நிலையில் இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, பொது நிலையிலும் இருக்கிறார்கள். இதிலே உடல் நலம் உள்ளவர் மட்டுமல்ல, உடல் நலம் குன்றியோரும் இருக்கிறார்கள். பல்வேறு குழந்தைகள் இருக்கிறார்கள், முதியவர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு நிறத்தவர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு நாட்டை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்படி இந்த பயணத்திலே உடன் பயணிக்கின்றவர்கள், உடன் பயணிக்கின்ற தோழர்கள் எல்லாரையும் நாம் ஒன்று கூட்டி அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இரண்டாவதாக பேசப்படுவது லிசனிங் என்ற வார்த்தை. லிசனிங் என்ற தலைப்பில் செவிமடுத்துதல், செவிமடுத்தல், அடுத்தவர்களுக்கு செவி கொடுத்தல். நாம் இந்த செவி கொடுத்தல எந்த விதமான முன்சார்பு எண்ணங்கள் இல்லாமல் திறந்த மனதோடும் திறந்த இதயத்தோடும் ஒருவர் மற்றவருக்கு செவி கொடுக்க இந்த மாமன்றம் அழைப்பு கொடுக்கிறது. எனவே வந்து உட்காருகின்ற பொழுது ஒரு முன்சார்பு எண்ணத்தோடு, பிரிஜடிஸ்ட் வியூ என்று சொல்கிறோமே, முன்சார்பு எண்ணத்தோடு அல்ல, எல்லாவற்றையும் கலைந்து திறந்த மனநிலையில எல்லாரையும் ஏற்றுக்கொள்கின்ற விதத்தில், எல்லாருக்கும் செவிமடுக்கின்ற விதத்தில் நாம் இந்த மாமன்றத்திலே கூட வேண்டும் என்று சொல்கிறார். மூன்றாவதாக இந்த லிசனிங் அடுத்து ஸ்பீக்கிங் அவுட் என்ற வார்த்தையை பயன்படுத்த, ஸ்பீக்கிங் அவுட், பேசுதல், வெளிப்படையாக பேசுதல், திறந்த மனநிலையோடு பேசுதல். இவர் பயன்படுத்துகிற அழகான ஒரு கிரேக்க வார்த்தை பரீசா என்ற வார்த்தை, பரீசா என்ற ஒரு கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஸ்பீக் அவுட் என்ற ஆங்கில வார்த்தை. இந்த பரீசா என்ற வார்த்தை என்ன சொல்கிறேன் என்றால், ஸ்பீக்கிங் ஓப்பன்லி,
openly communicating the opinions without fear, without hesitation. ஒரு சுதந்திர உணர்வோடு, திறந்த மனநிலையோடு, எந்தவிதமான அச்சமும் இல்லாமல், எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் உண்மையை பேசுவது பரிசா என்ற அர்த்தம். எனவே இந்த மாமன்ற கூடுகையிலே ஆலோசனை கேட்கின்ற ஒரு கூட்டத்தில் நாம் கூடி வருகின்ற பொழுது எப்படி இருக்க வேண்டும்? நாம் பேசுவதற்கு தயக்கமின்றி இருக்க வேண்டும், அச்சமின்றி இருக்க வேண்டும், திறந்த மனநிலையோடு பேச வேண்டும், உண்மையை பேச வேண்டும், பொதுநலத்திற்கான கருத்துக்களை பேச வேண்டும், அதில் எல்லாருக்கும் பேசுவதற்கான வாய்ப்பையும் கொடுக்க வேண்டும். எனவே எல்லாரும் பேச வேண்டும்னு சொன்னால் அதிலே தயக்கத்தோடு இருக்கிறவர்கள், எங்களுக்கு தகுதியின்றி இல்லை என்று ஒதுங்குகிறவர்கள், பேசுவதற்கு அச்சப்படுகின்றவர்கள் இருக்கிற சூழ்நிலையில் இந்த பரிசா என்ற வார்த்தை எல்லாரையும் பேச வைக்க வேண்டும், எல்லாருக்கும் பேச்சுரிமை இருக்கிறது என்பதை இது உணர்த்துகிறது. நான்காவது நிலையில் அவர் கொடுக்கிற அழகான கருப்பொருள் செலப்ரேஷன் என்ற வார்த்தை. செலப்ரேஷன் என்பது கொண்டாட்டம். என்ன கொண்டாட்டம்? இந்த ஜேர்னி டுகெதர், இணைந்து பயணிப்பது என்பது நாம் ஒரு கொண்டாட்டத்திற்கான அழைப்பாக இருக்கிறது. என்ன கொண்டாட்டம் என்று சொன்னால், த கம்யூனல் லிசனிங் டு த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் த கம்யூனல் ஈக்குவரிஸ்டிக் செலப்ரேஷன். அனைவரும் இணைந்து இறை வார்த்தைக்கு செவிமடுப்பது, அனைவரும் இணைந்து நற்கருணையை கொண்டாடுவது. எனவே கொண்டாட்டம் என்பது ஒரு சமூக கொண்டாட்டம் மட்டுமல்ல, இறை வார்த்தைக்கு அனைவரும் இணைந்து செவிமடுப்பது, இறை வார்த்தையின் பின்னணியிலே நம்முடைய கூட்டத்தை நடத்துவது, அதே போல நற்கருணை கொண்டாட்டத்திலே அனைவரும் இணைந்திருப்பது. எனவே நற்கருணையை மையப்படுத்தி இறை வார்த்தையின் வெளிச்சத்திலே நாம் இப்படிப்பட்ட ஆலோசனை கூட்டத்தை, மாமன்ற கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று அழகான ஒரு அழைப்பை திருத்தந்தை கொடுக்கிறார்கள். அதற்கடுத்து ஐந்தாவதாக சொல்வது கோ ரெஸ்பான்சிபிள் இன் மிஷன் அப்படி என்று சொன்னால், திருத்தூது பணியில் ஒவ்வொருவருக்கும் கடமையும் பொறுப்பும் உண்டு. சினடாலிட்டி என்று சொன்னாலே, இந்த ஆயர் மாமன்ற கூடுகை என்று சொன்னாலே, நாம் திருச்சபையினுடைய திருத்தூது பணிக்கு உதவி செய்வது மிஷன், திருத்தூது பணி. இந்த திருத்தூது நற்செய்தி அறிவிப்பு பணியிலே திருச்சபைக்கு உதவுவதுதான் இந்த சினட் மாமன்றத்தினுடைய உயரிய நோக்கமாக இருக்கிறது. இதிலே எல்லாருமே பங்கெடுக்க வேண்டும், இதில் எல்லாரும் தன்னுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும். இதை திருமுழுக்கு பெற்ற அத்தனை பேருக்குமே அந்த கடமை இருக்கிறது, உரிமை இருக்கிறது. எனவே பங்கேற்பு என்பது, திருத்தூது பணிக்கான பங்கேற்பு என்பது எல்லாரையும் அழைப்பதும், எல்லாரையும் கூட்டி சேர்ப்பதும், எல்லாருடைய குரலையும் கேட்பதும், எல்லாருடைய பணியையும் ஒருங்கிணைப்பதும் தான் இந்த சினடாலிட்டி அல்லது கூட்டு ஒருங்கியத்தினுடைய வேலையாக இருக்கிறது. ஆறாவதாக டயலாக் இன் சர்ச் அண்ட் சொசைட்டி என்று சொல்லப்படுகிற டயலாக், ஒரு உரையாடல், ஒரு உரையாடல் நிகழ்த்துவது. இந்த உரையாடல் யாருக்குள்ளாக? திருச்சபைக்குள்ளாக ஒரு உரையாடல், திருச்சபையிலிருந்து சமூகத்தை சார்ந்த ஒரு உரையாடல். எனவே சமூகங்கள் மத்தியிலே உரையாடுதலும் திருச்சபைக்குள்ளே உரையாடுதலும் இந்த மாமன்றத்தினுடைய முக்கியமான அம்சமாக இருக்கிறது. உரையாடுதல், இந்த உரையாடலில் முக்கிய அம்சமாக கருதப்படுவது ஒரு தனி மனிதர்களுடைய குழுவினுடைய ஆலோசனைகளையும் அனுபவங்களையும் நாம் கூட்டி சேர்ப்பதற்கு உரையாடல் தேவைப்படுகிறது. மனிதர்கள் பேசுகிறார்கள், குழுவில் இருக்கிற மக்கள் பேசுகிறார்கள். இப்படி தனி மனிதர்களுடைய உரையாடலும் அல்லது குழுவினுடைய உரையாடலும் அங்கு அனுபவங்களாக ஒருங்கிணைக்கப்படுகின்ற பொழுது அந்த அனுபவங்கள் தான் நம்முடைய ஒருங்கிணைந்த ஒரு பாதைக்கு, ஒருங்கிணைந்த பயணத்திற்கு உதவியாக இருக்கும். இதை திருத்தந்தை அழகாக குறிப்பிடுகின்ற பொழுது, இந்த உரையாடலில் சில மௌனங்களும் உண்டு, சில துயரங்களும் உண்டு என்று சொல்கிறார். சைலன்சஸ் அண்ட் சஃபரிங்ஸ் ஷுட் பி இன்க்ளூடட் என்று சொல்கிறார். மிக அழகான வார்த்தை அது. மௌனங்கள் உண்டு, நிசப்தங்கள் உண்டு, நிசப்தங்கள் கூட பேச முடியும், மௌனங்கள் கூட பேச முடியும். அதில் துயரங்களும் உண்டு, வேதனைகளும் உண்டு, துன்பங்களும் உண்டு, இவைகள் கூட உரையாடலாக மாற முடியும். என வெறுமனே நிகழ்வுகளையும் அல்லது இன்ப சூழலையும் பகிர்வது பதிலாக மௌனங்கள், பெருமூச்சுகள் அல்லது நிசப்தம் இல்லாத ஒரு துன்ப துயரங்கள், இவைகளை கூட உரையாடலை கொண்டு வர வேண்டும். எதோடு? திருச்சபையோடு உரையாடல், திருச்சபையின் எல்லா தலங்களில் இருக்கின்ற ஒரு உரையாடல். அது ஆயர் குருக்களோடு, குருக்கள் ஆயரோடு, குருக்கள் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையோடு, மந்தை குருக்களோடு, இப்படி எல்லா தரப்பினரும் உரையாடல் நிகழ்த்துகின்ற பொழுது
இந்த உரையாடலில் கிடைக்கின்ற அனுபவங்களை ஒன்று கூட்டுவதுதான் இந்த மாமன்றத்தினுடைய அடையாளமாகவும் தேவையாகவும் இருக்கிறது. அடுத்த ஏழாவது நிலையிலே திருத்தந்தை குறிப்பிடுவது த டயலாக் வித் அதர் கிறிஸ்டியன் கம்யூனிட்டிஸ் என்று சொல்கிறார், அதர் கிறிஸ்டியன் சர்ச்சஸ். நம்முடைய ஞானஸ்ஞானத்தினால் அது திருமுழுக்கினால் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிக்கையிடுகின்ற எல்லா சகோதர சகோதரிகளோடும் நாம் உரையாடல் நிகழ்த்த வேண்டும், அவளோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், அவருடைய ஆலோசனை பெற வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், திருமுழுக்கின அவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். திருமுழுக்கு எல்லாரையும் ஒரு நம்பிக்கையில் கூட்டி சேர்த்திருக்கிறது. எனவே திருமுழுக்கின் அடிப்படையிலே ஒரே நம்பிக்கையில் பங்கெடுத்திருக்கிற அனைவருடைய ஆலோசனைகளையும் கருத்துகளையும் அவருடைய நல்ல எண்ணங்களையும் பிரதிபலிக்கின்ற விதத்திலே இந்த உரையாடல் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்று அழகாக திருத்தந்தை குறிப்பிடுகிறார்கள். அதற்கடுத்து எட்டாவதாக அத்தாரிட்டி அண்ட் பார்ட்டிசிபேஷன். அத்தாரிட்டி அண்ட் பார்ட்டிசிபேஷன் சொன்னால் இந்த பார்ட்டிசிபேஷன் பங்கேற்பு என்பது எல்லா தரப்பிலும் இருக்க வேண்டும். யாரோ ஒரு சில நபர்கள் மட்டும் பங்கேற்றுவிட்டு மற்றவர்களெல்லாம் ஒதுக்கப்படுவதோ புறக்கணிக்கப்படுவதோ அவர்களை தூக்கி எறிவதோ தேவையில்லாதது. பங்கேற்பிலே பார்ட்டிசிபேஷன் சொல்லப்படுகிற நிலையிலே எல்லாருக்குமே நீங்கள் உரிமை அளிக்க வேண்டும், எல்லாருக்குமே பங்கு கொடுக்க வேண்டும். எனவே கருத்து கேட்டலில் கூட்டம் நடத்துகின்ற பொழுது, உரையாடல் நடத்துகின்ற பொழுது, செவிமடுக்கின்ற பொழுது அங்கு எல்லா மனிதர்களுமே அங்கு இருக்க வேண்டும். அதிலே வழக்கமாக என்ன செய்வோம், யாரெல்லாம் ஆலய பணியில் ஈடுபடுகிறார்களோ, ஆலயத்திற்கு தொடர்ந்து வருகிறார்களோ, பக்த சபையில் இருக்கிறார்களோ, பல்வேறு பொறுப்புகள் இருக்கிறார்களோ, மேய்ப்பு பணி கூட்டங்கள் கலந்து கொள்கிறார்களோ, இப்படிப்பட்டவர்களெல்லாம் இணைத்து இவருடைய கருத்துக்களை சேகரித்து கொடுப்பதல்ல. பல நேரத்தில் அப்படித்தான் நடக்கிறது. ஒரு ஆய்வு நடத்த வேண்டும் என்று சொன்னால், பங்கிலே ஒரு கருத்து கேட்டல் நடத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆலோசனை நடத்த வேண்டும் சொன்னால், இந்த பக்த சபைகள் அங்கே இருக்கிற மரியாயின் சேனையோ, வின்சென்ட் தேபால் சபையோ, கோல்பிங் சபைகளோ, பல்வேறு இயக்கங்களோ இவைகளிடம் இந்த வினாத்தாள்கள் எல்லாம் கொடுத்துவிட்டு இவருடைய கருத்துக்களை நாம் கூட்டி சேர்ப்பதாக சொல்லுகிறோம். இது எந்த அளவுக்கு உண்மையானது, எந்த அளவுக்கு நியாயமானது? இதிலே யாரெல்லாம் இப்படிப்பட்ட இயக்கங்களிலும் பக்த சபைகளிலும் அல்லது பங்கு சார்ந்த பொறுப்புகளும் இல்லையோ அவர்களுடைய கருத்துக்களும் தேவைப்படுகிறது. எனவே பங்கேற்பு என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக விளிம்பு நிலையில் இருக்கிறவர்கள், ஒருவேளை ஆலய பணியில் ஈடுபடாதவர்கள், ஒருவேளை திருச்சபையினுடைய திருவருட்சாதங்கள் பங்கேற்காதவர்கள், கிறித்துவளாக இருக்கிறவர்கள், அவருடைய கருத்துக்களையும் நாம் கேட்க வேண்டும், அவர்களையும் பங்கேற்க செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட கூட்டங்கள் என்று திருத்தந்தை அழகாக அழைப்பு விடுக்கிறார். அதனை தொடர்ந்து அவர் கொடுக்கிற அழகான ஒரு வார்த்தை, டிசர்ன்மெண்ட் அண்ட் டெசிஷன், டிசர்னிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங். அப்படி என்று சொன்னால், டிசர்ன்மெண்ட் என்று சொன்னால் தேர்ந்து தெளிகின்ற ஒரு ஆற்றல், முடிவெடுக்க தீர்மானிக்கிற ஒரு தன்மை. இந்த தேர்ந்து தெளிதலும் தீர்மானம் எடுத்தல் எப்படி நடக்க வேண்டும் சொன்னால், தூய ஆவியினுடைய செயலாற்றலால் நடக்க வேண்டும். தூய ஆற்றலுடைய தூய ஆவியினுடைய தூண்டுதலுக்கு கீழ்ப்படிவதால் நடக்க வேண்டும். தூயாவி சொல்கின்றதை கடைபிடிக்கின்ற விதத்திலே முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். எனவே ஒரு தீர்மானம் எடுக்கின்ற பொழுது, தேர்ந்து தெளிதல் நடக்கின்ற பொழுது, ஒரு முடிவெடுத்து கொடுக்கின்ற பொழுது தூய ஆவியினுடைய துணையினாலும், தூய ஆவியினுடைய வழி நடத்தினாலும், தூய ஆவியினுடைய தூண்டுதலாலும் இந்த தேர்ந்து தெளிதல் தீர்மானம் செய்தல் நடைபெற வேண்டும் என்று அழகாக குறிப்பிடுகிறார். காரணம், இது மனிதரால் இயக்கப்படுகின்ற ஒரு அவை அல்ல. மனித முயற்சியால் இப்படிப்பட்ட கூட்டு ஒருங்கி இயக்கம் உருவாக்கப்பட முடியாது. மனித முயற்சியால் மனிதர்கள் ஒரே பாதையில் செல்ல முடியாது. திருமுழுக்கு என்ற அருள் அடையாளத்தால் நாம் தூயாவி பெற்றவளாக இருக்கின்ற பொழுது, தூயாவி எப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுக்கிறாரோ, தூயாவி எப்படிப்பட்ட வழிகாட்டுதலை கொடுக்கிறாரோ, தூயாவி எப்படிப்பட்ட செயல்பாட்டுக்கு நம்மை அழைத்து செல்கிறாரோ, இவையை மையப்படுத்தி, தூயாவியை மையப்படுத்தி நாம் தேர்ந்து தெளிவதிலும் தீர்மானிப்பதிலும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று ஒன்பதாவது கருப்பொருளாக திருத்தந்தை கொடுக்கிறார். நிறைவாக இந்த விவாதத்திற்கான அல்லது கருத்து கேட்டலுக்கான அழகான ஒரு தலைப்பை கொடுக்கின்ற பொழுது, ஃபார்மிங் அவர் செல்ஸ் இன் சினடாலிட்டி என்று சொல்ல, ஃபார்மிங் அவர் செல்ஸ் இன் சினடாலிட்டி என்று சொன்னால், ஃபார்மேஷன் உருவாக்கம், கூட்டு ஒருங்கியத்திற்கான ஒரு ஒருங்கிய உருவாக்கத்தை நமக்குள்ளாகவே நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும், நாமே உருவாக்க வேண்டும். எஜுகேஷனல் பிரின்சிபல் என்று சொல்கிறார். எஜுகேஷனல் பிரின்சிபல் என்று சொன்னால், இது ஒரு கற்பிக்கின்ற
ஒரு அம்சமாக, ஒரு கோட்பாடாக, ஒரு கொள்கையாக மாற வேண்டும் என்று சொல்கிறார். உருவாக்கம், இந்த சினடாலிட்டி என்று சொன்னாலே நாம் கூட்டு ஒருங்கி இயக்கம், நாம் கூட்டாக இணைந்து இயங்க வேண்டும், கூட்டாக இணைந்து பயணிக்க வேண்டும், இணைந்து செயல்பட வேண்டும். இவையை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் ஒரு கற்பிக்கின்ற கற்றுக்கொள்கின்ற ஒரு கோட்பாடாக கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். எதற்காக என்று சொன்னால், ஒரு ஹியூமன் பர்சன், கிறிஸ்டியன் அண்ட் ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி, நாம் ஒரு சாதாரண மனித நிலையில் இருக்கின்ற போதும், ஒரு கிறித்தவனாக திருமுழுக்கு பெற்ற பொழுதும், ஒரு குடும்பத்தில் வாழ்கின்ற குடும்ப உறுப்பினராக இருக்கின்ற பொழுதும், குழுமத்தில் இருக்கின்ற சமூகத்தை சார்ந்தவனாக இருக்கின்ற பொழுதும், உருவாக்கம் தேவைப்படுகிறது, ஃபார்மேஷன் தேவைப்படுகிறது. இந்த உருவாக்கம் எப்படிப்பட்டது, எல்லா இடங்களிலும் தனி மனிதர்களாக இருந்தாலும் சரி, நாம் குடும்பத்தில் வாழ்ந்தாலும் சரி, சமூகங்களில் செயலாற்றினாலும் சரி, நாம் உருவாக்கம் பெற வேண்டும். எதற்காக, நாம் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு, ஒருங்கிணைந்து இயங்குவதற்கு, ஒருங்கிணைந்த பாதையில் செல்வதற்கு, நம்மையே நாம் உருவாக்கி கொள்வதற்கு இந்த மாமன்றம் உதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். எனவே மாமன்றம் என்பது நாம் உருவாக்கப்படுவதற்கு ஒரு கற்பிக்கின்ற கோட்பாடாக அமையும் என்று சொல்கிறார். எனவே இந்த 10 விதமான கருப்பொருள்களில் மிக அழகாக இந்த மாமன்றத்தினுடைய கருத்து கேட்டல் நடைபெற வேண்டும், கூட்டங்கள் நடைபெற வேண்டும், இப்படிப்பட்ட கூடுதல் நடைபெற வேண்டும், உங்கள் மத்தியிலே ஒருவர் மற்றவருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் 10 விதமான தலைப்புகளில் பேசிவிட்டு நிறைவாக அவர் முடிவு செய்கிறார். நிறைவு செய்கின்ற மிக அழகான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். என்னவென்று சொன்னால், நீங்கள் நிறைய கருத்துக்களை கொடுத்து, செய்திகளை கொடுத்து, பல்வேறு ஆவணங்களை உருவாக்குவதற்கு நீங்கள் நிறைய பக்கங்களில் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டாம், நிறைய கருத்துக்களை திணித்து புத்தகங்களை வெளியிடுவதற்கு உதவி செய்ய வேண்டாம். அப்படிப்பட்ட உதவிகள் எங்களுக்கு தேவையில்லை. கருத்து கேட்டல் என்பது மிக குறைந்த அளவில் எங்களுடைய அனுபவமாக வர வேண்டும். இந்த அனுபவங்களுக்காகத்தான் இப்படிப்பட்ட மாமன்றம் நடத்தப்படுகிறது என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால், ஒவ்வொரு முறையும் நாம் பல்வேறு கூட்டங்களை நடத்துகின்ற பொழுது, பல்வேறு செய்திகளை கொண்டு வருகின்ற பொழுது, ஒரு புத்தகங்களை வெளியிடுவதற்கு, ஒரு ஆவணங்களை வெளியிடுவதற்கு, ஒரு செய்திகளை தொகுத்து கொடுப்பதற்கு, அதை அடுத்தவர் மீது திணிப்பதற்கு பயன்படுத்த வேண்டாம், அதற்கான ஒரு மாமன்றம் இது கிடையாது என்று சொல்லிவிட்டு மிக அழகான ஒரு நிறைவு செய்தி கொடுக்கிறார். டு பிளான்ட் ட்ரீம்ஸ் என்று சொல்றார். டு பிளான்ட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொன்னால், கனவுகளை விதைப்பதற்கான ஒரு மாமன்றம் இது. கனவுகளை விதைப்பதற்கு, டு டிரா ப்ராஃபசிஸ் அண்ட் விஷன்ஸ் என்று சொல்கிறார். ப்ராஃபசிஸ் அண்ட் விஷன் என்று சொன்னால், ஒரு தீர்க்க தரிசனங்களையும் ஒரு காட்சிகளையும் நாம் இதிலிருந்து பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு என்று சொல்கிறார். டு பைண்ட் த வூண்ட்ஸ் என்று சொல்கிறார். காயங்களை கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாமன்றம் இருக்க வேண்டும் சொல்கிறார். டு வேவ் த ரிலேஷன்ஷிப் என்று சொல்கிறார். நீங்கள் உறவுகளை உருவாக்குவதற்கு, உறவுகளை சேகரித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்று சொல்கிறார். டு இன்ஸ்பயர் த ட்ரஸ்ட் என்று சொல்கிறார். நீங்கள் நம்பிக்கையை உந்துவதற்கு, தூண்டுவதற்கு இது ஒரு உதவியாக இருக்கும் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து அவர் பேசுகின்ற பொழுது, ஒருவர் மற்றவருக்கு செவிமடுப்பதற்கு, ஒருவர் மற்றவருடைய கருத்தை கேட்பதற்கு, ஒருவர் மற்றவருடைய மனங்களை ஒளிர்விப்பு செய்வதற்கு, ஒருவர் மற்றவருடைய கரங்களை வலுப்படுத்துவதற்கு இந்த மாமன்றம் உதவியாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பல்வேறு வளமான ஆதாரங்களை உருவாக்குவதற்கு இந்த மாமன்றம் உதவியாக இருக்க வேண்டும் என்று மிக அழகான ஒரு நிறைவுரையை திருத்தந்தை கொடுக்கிறார். அப்படி என்று சொன்னால், இது மாமன்றம் என்று சொன்னால் ஏதோ ஒரு சில கூட்டங்களை நடத்திவிட்டு, சில புத்தகங்களை எழுதி தள்ளிவிட்டு அதை படிப்பதற்கு தூண்டுவது அல்ல. இது உங்களுடைய கனவுகளுக்கான விதைகளை விதைப்பது, நம்பிக்கையை உருவாக்கி கொடுப்பது, காயங்களை கட்டுவது, உறவுகளை உருவாக்குவது, இன்னும் அதிகமாக பலமான ஆதாரங்களை பெருக்குவது, அது மட்டுமல்ல ஒருவர் மற்றவருடைய கரங்களை அங்கு வலுவாக்க செய்வது, இப்படிப்பட்ட ஒரு நிறைவுரையை திருத்தந்தை கொடுக்கின்ற பொழுது இந்த மாமன்றம் எதற்காக என்று நமக்கு தெரியும். இந்த மாமன்றம் என்று சொன்னால், ஒரு சில ஆட்களை கொண்டு ஒரு சில காரியங்களை நாம் தீர்மானித்து விட்டு தூக்கி போடுவதல்ல, ஒரே பாதையில் நாம் பயணிப்பதற்கு, ஒரே பாதையில் இணைந்து நடப்பதற்கு, கூட்டு ஒருங்கி இயக்கமாக செயல்படுவதற்கு, இந்த திருச்சபையில் யாரெல்லாம் விளிம்பு நிலையில் இருக்கிறார்களோ, ஏழைகளாக புறம் தள்ளப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் சேர்த்து வைத்து எல்லா தரப்பினருக்கும் உரிய இடத்தை கொடுத்து நாம் ஒரே பாதையில் இணைந்து நடப்பதற்கு இப்படிப்பட்ட அழகான ஒரு வாய்ப்பை திருத்தந்தை கொடுத்திருக்கிறார்கள்.
எனவே நாம் இந்த நாட்களில் தயாரிப்பு ஆவணம், த ப்ரிப்பரேட்டரி டாக்குமெண்ட் என்று சொல்லப்படுகிற இந்த ஆவணத்தினுடைய சாரம்சங்கள், அதில் நான்கு விதமான சாரம்சங்களை பார்த்தோம். ஒன்று த கால் டு ஜேர்னி டுகெதர், த கான்ஸ்டிடியூலி சினடல் சர்ச், லிசனிங் டு த ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் சினடாலிட்டி இன் ஆக்ஷன். இப்படி நான்கு தலைப்புகளிலே இந்த தயாரிப்புகளை திருத்தந்தை கொடுத்த பொழுது இந்த உலகம் முழுவதுமே அவர் அவருடைய பங்கு அளவிலும் மறை மாநில அளவிலும் தேசிய அளவிலும் இப்படிப்பட்ட தயாரிப்பு கூட்டங்களை நடத்தி இந்த ஆலோசனைகளை முன்னிலைப்படுத்தி மாமன்றத்தினுடைய ஆலோசனைகளை மக்களுடைய கருத்து கேட்டலை நடத்தியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இது ஏதோ முடிந்துவிட்ட ஒரு நிகழ்வு அல்ல, தொடர் நிகழ்வு. நாம் வாழ்கின்ற பொழுது, நாம் இயங்குகின்ற திருச்சபையிலே, நாம் பயணிக்கின்ற பங்குகளிலே, நாம் செயல்படுகின்ற இயக்கங்களிலே, இங்கு கூட்டு ஒருங்கியக்கம் இருக்கிறதா, இணைந்து பயணித்தல் இருக்கிறதா, இணைந்து செயல்படுதல் இருக்கிறதா, எல்லாருக்கும் உரிய பங்களிப்பு இருக்கிறதா, எல்லாருக்கும் முக்கியத்துவம் இருக்கிறதா, யாரெல்லாம் விடுபட்டிருக்கிறார்கள், யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள், யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள், யாரெல்லாம் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், யாரெல்லாம் முதன்மையானவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவினுடைய பார்வையிலே திருமுழுக்கு பெற்றவர்கள் தூயாவையை பெற்றவர்கள். திருமுழுக்கு பெற்ற அத்தனை பேருமே தூயாவினுடைய கொடையினால் அவர்களுக்கான ஆலோசனைகளையும் அவர்களுக்கான வழிகாட்டுதலையும் கொடுக்க முடியும். எனவே அந்த அடிப்படையில் தான் திருத்தந்தை அவர்கள் எல்லா தரப்பினரிடமிருந்தும் ஆலோசனை கேட்கவும் கருத்து கேட்டல் நடத்தவும் இப்படிப்பட்ட மாமன்றத்தை கூட்டியிருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நாம் சினடாலிட்டி ஆக்ஷன் 10 விதமான கருப்பொருள்களை நாம் சிந்திக்கின்ற பொழுது நாம் வாழ்கிற இந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட லிசனிங் இருக்கிறது, எப்படிப்பட்ட டிசர்னிங் இருக்கிறது, எப்படிப்பட்ட கருத்து கேட்டல் இருக்கிறது, எப்படிப்பட்ட பேச்சுரிமை இருக்கிறது என்று யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நாம் வாழ்கிற பங்குகளிலே யார் பேசுகிறார்கள், யார் செவிமடுக்கிறார்கள்? ஒரு சிலர் பேசி கொண்டிருப்பார்கள், ஒரு சிலர் கேட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த கூட்டு ஒருங்கி இயக்கம் என்பது, சினடாலிட்டி என்பது, எல்லாரும் பேச வேண்டும், ஸ்பீக் அவுட் என்று சொல்கிறாரு, பரீஷா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு, தயக்கம் இல்லாமல், பயம் இல்லாமல், ஒளிவு மறை இல்லாமல், திறந்த மனநிலைகளை பேசுகின்ற வேண்டும் என்று சொல்கிற அழைப்பை ஏற்று எல்லாரும் பேசுவோம். பேசுகின்றவர்களுக்கு மற்றவர்கள் செவி கொடுப்போம். செவி கொடுப்பதை அனுபவமாக மாற்றுவோம். அனுபவத்தை கனவுகளாக விதைப்போம். கனவுகளிலிருந்து நம்பிக்கை செய்தி பெற்றுக்கொள்வோம். நம்பிக்கையிலிருந்து பலமான ஒரு திருச்சபையை, இயேசு விரும்புகிற திருச்சபையை நாம் கட்டி எழுப்பதற்கு முன் வருவோம். அப்படிப்பட்ட சூழலுக்காக நாம் தொடர்ந்து திருத்தந்தையோடு பயணிப்போம், திரு அவையோடு பயணிப்போம். நாம் இருக்கின்ற திருச்சபையிலே எல்லாரையும் ஒருங்கிணைக்கின்ற சக்தியாக நாம் மாறுவதற்கு முன் வருவோம். அன்பான ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். கூட்டு ஒருங்கியக்க திரு அவையை உருவாக்குவதற்காக எமது திருத்தந்தை எடுக்கிற எல்லா விதமான முயற்சிகளிலும் முன்னெடுப்புகளிலும் நாங்கள் அனைவரும் கரம் கொடுக்கவும் அவருடைய குரலுக்கு செவி கொடுக்கவும் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் வாழ்கின்ற சமூகத்திலும் திரு அவையிலும் ஒருங்கிணைந்த பாதையில் நாங்கள் பயணிக்கவும், ஒருவர் மற்றவருக்கு செவி கொடுக்கவும், எல்லாரையும் இணைத்து கூட்டாக இணைந்து பயணிக்கவும் எங்களுக்கு ஆற்றலை தந்தருளும். யாரெல்லாம் விடுபட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த திரு அவைக்குள் சேர்க்கப்படாமல் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களை இணைக்கின்ற ஒரு திரு அவையாக எங்களுடைய திரு அவை மாறுவதற்கு நீர் கிருபை செய்தருளும். இவைகளெல்லாம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதித்து நலமோடு வாழ செய்வாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். உங்களுக்கு இறை ஆசீர் கிடைக்கட்டும். நன்றி.